எனக்கு அவங்க சொன்ன அந்த அந்த இது நடத்துனாங்கல்ல, அந்த 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 என்னது அதுக்கு பேர் என்ன பேர், ஈவெண்டார் நடத்துனாங்கல்ல, அவங்க வந்து சொன்ன விதம் வேற, அவங்க அங்கே அங்கே நடத்தின விதம் வேற. அவங்க சொன்ன விதம் என்ன சொன்னால், நயன்தாரா அவங்க கூட உட்காந்து படம் பார்க்கணும் அவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி என்ன இது பண்ணாங்க. ஆனால் கூட்டு போயிட்டு எனக்கு எங்கேயும் உட்கார வச்சாங்க, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது நான் தம்பி தான் வேண்டாம் வாங்கிட்டேன், கோபத்தில் வரல எனக்கு, நான் வந்துட்டேன் பட் ஆனால் படம் பார்க்கல. எனக்கு இல்லை நீங்க அவங்க மதிக்கல, அவங்களுக்கு தெரியாம இந்த நடத்தினாங்க, ஈவன் நடத்தினாங்கல்ல அவங்க பண்ணுங்க. இந்த பவுன்சில் வந்து மல்ல இதாக இருந்தாங்க, ரெண்டாவது அந்த பவுன்சில் கம்பெனி யாரும் தெரியல, ரொம்ப சீப்பாக நம்மளை இது பண்ணிட்டாங்க. அதில் வச்சு தூர போட்டுட்டாங்க. ஆமாம், அவங்க முதல்ல இந்த விதம் வேற, ரெண்டாவது வேற, நான் அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். நான் வந்து அடிமட்டத்தில் வந்தவன் தான். சாமான் கட்சியில ஒரு உறுப்பினர் தேவைப்படுது, முக்கியமான கடத்துக்கு நீங்க வாங்கின கூட்டு வாங்கணும் போகும் வாங்க, அதுல சீல் குத்த வேண்டியிருக்கு வாங்க, நம்ம குத்துவோம் வாங்க. இல்ல ஆமா, இதுல ஒரு ஹீரோ வந்து ஒரு கவர் எக்ஸ்பிளைன் ஆன கவர் எனக்கு பே பண்ணு நான் வந்து ஆடு அந்த மாதிரி பண்ணாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு எனக்கு பாட்டு. அது போக என் தம்பி ஆனந்துக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அந்த டைட்டில் அனுப்பினீங்களா, அதை போட்டு 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 பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் ரொம்ப ப்ரெஷர், அதுக்காகவே என் படம் பக்கம் வந்திருக்கேன். கண்டிப்பாக இன்னொன்று அவங்க வந்து இன்னொரு கதை எடுத்துக்கா, இந்த மாதிரிலாம் பேரக்கூடாது வாங்கிடக்கூடாது, போனால் என்ன மாதிரி நடக்கு, இந்த மாதிரி சைக்கோட்டை சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி படுவீங்க வாங்கினா, அந்த மாதிரி கதையை நல்லா எடுத்துருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போலீஸ் கேரக்டர் நான் பார்த்தேன், அவங்க ஒரு மாதிரி வந்தாங்க, நானும் ஐயோ இவர் அப்படி தானே நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்டில் பார்த்தா அவர் ஒரு நல்ல ஒரு இதை சீனை கொண்டு வந்துருக்கீங்க, அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது போக இளைஞர் வந்து படத்தை பாருங்கள், பெண்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஏன்னா இந்த மாதிரி வழிமுறையில் பேரக்கூடாது வாங்கக்கூடாதுன்ட்டு நல்ல ஒரு சீனை கொண்டு வந்திருக்காங்க, கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் விஐபி ஆகிட்டீங்க, இப்போ இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த லொக்கேஷன் ஏன் விஐபி விஐபி எல்லாமே அந்த லொக்கேஷன் போவாங்களோ, எப்படி இல்லை எப்படிங்க விஐபியான அந்த லொக்கேஷன் போயிடுவாங்களா? விஐபியான எத்தனை பேர் ஆன்மீகம் சாமியில் போயிருக்காங்கன்னு தெரியுமா? நீ உங்கள் அப்போ நீங்கள் விஐபி அப்படி போயிருவீங்க அப்படி தானே தெரியுது, உங்க முடிஞ்சது அப்படின்னு தெரியுது எனக்கு. எனக்கு தெரியும் படத்தில் நடிக்க யாருன்னு கூப்பிட்டாங்க, ஆனால் எனக்கு நடிக்க முடியாத சூழ்நிலை போயிட்டு எனக்கு வந்து நேரம் இல்லை. அது போக வந்து ஆனால் நீங்கள் நடிக்காட்டும் வரல, இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கன்னு காமிச்சாங்க. ஆனால் படத்தில் உள்ள முதல் இதை பார்த்தேன், ஒரு மாயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு மாயா இருக்குன்னு கேட்டேன், கேட்ட உடனே டெய்லர் பார்த்தேன், மாயா இருந்துச்சு என்ன இப்படி இருக்குன்னு கேட்டேன். கேட்டது நீங்கள் படத்தை வந்து பாருங்க அப்போ தான் தெரியுந்தாங்க. நான் படத்தை வந்து பார்த்தேன், அந்த இதுலேருந்து அப்படி இல்லை, ஒன்று ரெண்டு இப்படி இருக்க தான் செய்யுது. ஆனால் அது பார்க்க எல்லாமே காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் வந்து லவ் டுடேயில் வந்து லவ் டுடே படம் வச்சுட்டா இது வந்து டூ மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு படம் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா சீன்லாம் எப்படி இருந்தது அந்த சீனில், என்ன பண்ணீங்க அந்த சீனில்? அந்த சீன் நான் சொல்கிறேன், அந்த சீனுக்கு நான் ஒரு குழு குழுப்பாக இருந்தேன், அப்படி தான் இருந்தேன். ஏன் நான் இருந்தேன், என் தம்பி ஆனந்த் மணிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமாம், பெண்கள் ஆமாம் போயிருக்கீங்க, நீ எங்கே நீ பெருக்கலங்க. நான் வந்து அந்த மாதிரி போகல, அந்த மாதிரி போகல. ஆமா, ஃபீல் பண்ண அது ஒரு சீன், ஒரு காமெடியான சீன் வந்துச்சு. அதுல வந்து நான் வந்து வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், அதை சொன்னேன். அவ்வளவுதான், அதான் அதான்
அந்த மாதிரி சீன்ல வந்து நம்மளுக்கு எனக்கு அந்த மாதிரி சீன் நீங்களும் விரும்புறீங்க தெரியுது எனக்கு. நான் அந்த மாதிரி சீன் போட்டு நல்லா இருக்குன்னு வச்சு காமெடியா இருந்துச்சு. அதுக்கு அது வந்து நீங்க அதை நினைச்சா நேரெல்லாம் போயிட்டு எனக்கு டேட் எல்லாம் போச்சு. எனக்கு வேற படங்கள் ஷூட்டிங் இருந்துச்சு. ஆ படம் வாய்ப்பு வந்துருக்கு. வேற இந்த பம்பர் பண் முடிஞ்சிட்டு வேற ஓமேஷ் கோஸ்ட் சனிலியோ அது தெரியுமா உங்களுக்கு தான். ஆமா அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். அது 30 ரிலீஸ் ஆகுது. அது போக இந்த படத்துல வந்து இதை பார்க்க வந்து படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த எந்த படத்துல இந்த படத்துல பிடிச்ச சீன் என்ன? இந்த பிடிச்ச சீன்லாம் வந்து நான் ரகசியமாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து. அது வேற மாதிரி சீன்லாம் இருக்குது. எனக்கு எல்லா சீனும் பிடிக்கும். இது தெரியாதா இந்த பற்றி? நானே ஒரு தமிழ் மீனிங் இது பண்ணுவேன். அது நல்லா தமிழ் மீனிங் நல்லா இருக்குது. ஆனால் தமிழ் மீனிங் மாதிரி இல்லை, எல்லாம் காமெடியாக இருக்குது.